வணக்கம் மக்களே, இன்றைக்கி நடுவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஆப்பிளோட ஃபுல் ரிவ்யூ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஐஃபோன் 14 ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் என்ன இருக்குது, நன்மை தீமைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிளுக்காகலாம் சொம்பு தூக்க போகிறதுல சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி கேமிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவும் போட்டிருக்கேன், அதில் என்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணலை, இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் எல்லாமே மெட்டலுங்க ஓகேவா. ஸோ நல்லாயிருக்கும், அதுக்குன்னு கீழெல்லாம் போட்டு பார்த்துடாதீங்க, ஸ்க்ராச் ஆகும் ப்ளஸ் டிஸ்பிளேலாம் போயிடும் ஓகேவா. ஸோ டிஸ்பிளேலாம் போச்சு அப்படின்னா ஒரு 25,000 மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்லேருந்து குர்ராம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிடுவாங்க ஆப்பிள் ஸ்டோரில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயபத்திரமாக ஜாக்கிரதையாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு OLED பேனல்னு நினைக்கிறேன், நல்ல ப்ரீமியமான லுக் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேவா. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த தட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. அது வந்து நான் ஃபீல் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் ஒரு ப்ரீமியமான மாடல் நம்ம யூஸ் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரில ஓகேவா. ஸோ நான் முன்னாடி போக்கோ எக்ஸ் தர யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், அது இடையில பார்க்கலாம் நம்ம ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம், ஸோ வந்து ஃபைல் மேனேஜர் பார்க்கலாமா, இல்லை இந்த பிரைட்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், மொட்டை வெயிலில் இருந்து பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஸ்பிளே தெரியுது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ நிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 1600 இந்த நிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கல, அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பிளோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. ஸோ ஆனால் நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ண வரலையும் சூப்பராக இருக்குது அவுடோரில் யூஸ் பண்ணாலுமே ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கேமிங் ரிவ்யூ சொல்லவே வேணாங்க, பட்டே கிளப்புச்சு ஐஃபோனில். ஸோ ஆண்ட்ராய்டில் விட இதில் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாட்றக்கெல்லாமே இருக்கும். ஸோ ஆப் ஸ்டோரில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. நான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து வாங்கினோடனே ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிடணும், வேறு என்ன நம்மளுக்கு வேணும், ஃப்ரீ ஃபயர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு ஆப் ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர்னு தொலைவுறேன். ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு இதே காணாங்க, சுவடே இருந்த தடமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்கானுங்க ஆப் ஸ்டோரில். அட பாவிகளா, என்னடா இது இந்த மாதிரி பண்ணி போச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான், கண்ட்ரி கார்டெல்லாம் மாற்றி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணேன் ஓகேவா. ஸோ அது வந்து யூடியூப்பை பார்த்து தான் அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ எப்படியோ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கோம், ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்கு என்ன இது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி தொலைவுனேன், பப்ஜி நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டானுங்க இருக்காது அப்படின்ற மாதிரி தெரியும், இருந்தாலும் தொலை பார்ப்போமே வருது என்ன அப்படி சொல்லிட்டு அதுவும் வரல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொலைவுனேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் கட்டா, ஸோ அந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, அதுக்கும் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த டவுன்லோட் பண்ணோம், கண்ட்ரி கோட்லாம் மாற்றி. கால் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லிமிட்டடான கேம்ஸ் நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காணா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆப் ஸ்டோரில் இல்லாத ஒரு கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரி கோட்லாம் மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் ஓகேவா. சரி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மற்றபடி ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க ஓகே. ஸோ நம்ம நார்மலாக ப்ளே ஸ்டோர் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறானுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து மொபைல் வாங்கிட்டு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன தாட்டும் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, ஓடிட்டுலாம் இல்லைங்க, கடுப்பாக தான் ஆகுது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே ஓகேவா. சரிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனலில் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாம் வரும், ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஓகேவா. ஸ்டாண்டர்டில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இங்கேயும் பண்ணலாம். ஸோ இந்த பவர் சேவிங் மோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்கும் ஓகே. ஸோ இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், அது கூட இல்லைனா எப்படி நம்ம ஆப்பிள் ஆகிறது அப்படின்ற மாதிரி தானே இருக்கும், அதுதான் அதே தான் ஓகேவா. ஸோ அதை நீங்களே ஆலோசிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர், இந்த ஒரு ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பயங்கரமாக கடுப்பாகுங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வராது ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது பாட்டு வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபைல் மேனேஜரில் வரும், ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா கேமராவில் எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரியில் தான் வரும் ஓகேவா. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேலரிக்கு வந்துடும், அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜரில்
பேஸ் பண்ணணும், அப்படி பேஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் ஆகும் ஓகேவா. ஸோ அது வந்து எனக்கு கடுப்பாகவே இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு 50 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபைல் மேனேஜருக்கு மூவ் பண்ணுறேன், ஒரு 5 தான் மூவ் ஆச்சு, மற்றதெல்லாம் அப்படியே கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பக் இருக்கும் போல 14 ப்ரோலேயே, அது என்ன பண்ணுறது, இவ்வளோ காசு கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் பக் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பக் பக்குன்னு இருக்கும்ல, அந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உயிர் போகிற மூமெண்ட்டு தான் ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட வரைக்கும், ஸோ பண்ணானுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகே. ஸோ ரைட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபைல் மேனேஜரில் ஒரு பெரிய ட்ராபேக்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் கம்மியான மாடல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுறத இங்கே காம்ப்ளிகேட்டடாக மாற்றி வச்சிருக்கானுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு, மேப் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீல், அல்ட்ரா ப்ரீமியம் ஃபீல்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்பே இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா நானே ஆச்சரியமாயிட்டேன், ஏதாவது ஒரு இடத்த ஜூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரோனில் பக்கத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அட பாவிகளா, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ரீமியமாக கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ப்ளர் அடிக்கும், ஷேட் அடிக்கும் மேப்பில் எல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருங்க, உங்களுக்கு கொச்சின் கடற்கரையா இது, வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த ஜூம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டாப் வியூவில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மேப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆப்பிளில். என்ன ப்ரோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கு அது கூட இல்லைனா எப்படி ப்ரோ அப்படின்றீங்களா, அந்த மாதிரி தான் ஓகே. சங்க பாருங்கள், ஸோ இப்போ பட்டாசாக இருக்கல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன இருக்கோ இங்கேருந்தே பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உள்ளார 360 இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன், 360 அப்படியே உள்ளார போயிட்டு என்ன எவன்ட நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க, அவன் சென்டர் வரல காமிச்சிருப்பான், அது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் கொண்டு வந்துருவானுங்க போல். ஸோ இங்கே பாருங்கள் வீடெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது, ஆண்ட்ராய்டோட பெஸ்ட்டாகவே இருந்தது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன வச்சுக்கோங்களேன் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நிறைய இருக்குங்க, அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டெலிட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்தே இதுவே ஆண்ட்ராய்டு ஆச்சுனா உள்ளார போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிமூவ் ஆப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆப்புன்னு கேட்கும், டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. என்னடா மாப்பிள்ள இது கரப்பாம்பூச்சி அடிக்கிற நவீன மிஷின் மாதிரி பட்டை அடிச்சிட்ருக்கே அப்படின்ற கேட்குது. ஸோ விட்டுருலாம் ஓகேவா. ஸோ வேணாம் அது இருந்தாலும் ஈஸியாக இருந்துச்சு, அதுக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மாதிரி இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் எப்படி எடுக்கணும் எல்லா டிப்புமே இருக்குது, ஐஃபோனில் எப்படி என்னென்ன என்னென்ன யூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் இருந்துச்சு, அதை பார்த்தேன். ஸோ அதை பார்த்து ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ்னு கூட சொல்லலாம், ப்ளஸ்ன்னு சொல்லலாம் மைனஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு 15 GB கொடுத்துருப்பாங்க ஜிமெயிலில், இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ கிளவுட்ல 5 GB தான் ஃப்ரீ, அந்த 5 GBயில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கணும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக்கப் எடுக்கலாம். ஸோ பேக்கப் எடுக்கிறதுக்கு 5 GB பத்தாது, ஏன் அப்படின்னா ஐஃபோனில் ஸ்டோரேஜ் எல்லாம் பிடிங்கிட்டு போகுது எங்கேயோ கேமராலாம் எடுத்தோம் அப்படின்னா, இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 50 GB அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா மாதம் 75 ரூபா கட்டணும் ஓகேவா. ஸோ இது 50 GB பத்தாது ஐஃபோனில், ஒரு 200-300 GB உங்கள் கையில் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 MB 5 MB போகுது, இதே ரா ஃபார்மெட்டில் எடுத்தோம் அப்படின்னா 10 MB 20 MB வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் போகுது, அது ரா ஃபார்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த DSLR யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோலாம் எடுத்தோம் அப்படின்னா 4K 60 FPSலாம் எடுத்தோம் அப்படின்னா ஜிபி கணக்கில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்க. ஸோ சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் கிளிப்பு தான், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 600 MP 700 MPக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது அந்த 4K 60லலாம் எடுத்தோம் அப்படின்னா. சினிமேட்டிக் மோடுன்னு ஒன்று இருக்குது, அது அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிங்டோன் மாற்றுறது ஒரு பெரிய கஷ்டங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிளில் எவன் ப்ரோ ரிங்டோன் மாற்ற போகிறான், பேசிக் ரிங்டோன் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு கொடுத்து நான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு நான் கேட்கணும்ல, அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிறது மட்டும்தான், கீழே கிளாசிக்னு சொல்லி கொடுத்துருக்கான், அதுலேயும் ஒரு சில இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சத்தியமாக எனக்கு பிடிக்கலங்க. இங்கே மேலே டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா புதுசாக இதில் வந்து ஒரு சில ரிங்டோன் வந்து டவுன்லோட் ஆகுது, அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டோன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு டோனை பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுத்து. இது என்னடா மாப்பில் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு பிடிச்ச பட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்டோன் வச்சுக்கலாம், இங்கே அப்படி வைக்கவே முடியாதுங்க. ஐஃபோன்ற கெத்து ப்ரீமியம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரே ஒரு டோனை மட்டும் தான் நம்ம வச்சுட்டு சுத்த முடியுமா என்ன, ஆ இதெல்லாம் நியாயமே கிடையாது. சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் கம்பெனிக்காரர் நான் வறுத்தெடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் இந்த டோன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 15 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்குது. ஸோ யார் ப்ரோ ஐஃபோன் வச்சுக்கிட்டு டோன்லாம் மாற்ற போகிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன டைம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார்,
எனக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் சொந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே யூஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு ஆப்பிள் கம்பெனிக்காரன் சொல்கிறது தான் நான் யூஸ் பண்ண முடியுமா என்ன? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஓகேவா? ஸோ நான் இது நம்ம பட்டுட்டோம், கழுதைக்கு பட்டுட்டோம், குட்டிச்சவர் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ஒரு இடத்துல. ஸோ ரைட்டு, அதை வந்து விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டார்க் மோடு, லைட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வேறு என்ன இருக்குது? ஃபேஸ் ஐடி சொல்லி ஆகணுங்க. இந்த ஒரு ஃபேஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அக்யூரேட்டுங்க ஆப்பிளில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டாசாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுதுங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா அன்லாக் பண்ண மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா எவனா எடுத்து ஃபேஸ் அன்லாக் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி டைமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. அக்கா மக்கா, சரியான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒரு பேட்டரி தாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு பேட்டரியோட அந்த கெப்பாசிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அது குறைஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உயிர் போகிற மூமெண்ட்டு தான், பக்கு பக்குன்னு வெடிச்சிருப்பாங்களா வடிவேல் ஒரு காமெடியில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ் எவ்வளோ பேட்டரி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா 29% ட்ரை பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ட்ரை பண்ணுற ஆப்ஸை கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ண பண்ண அந்த பேட்டரி ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 48 நிமிஷத்தில் 28% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுலாம். அதெல்லாம் பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கும். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த லேகு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேட்டரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு வேலெட் ஆப்ஷன். வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த எம்ஐ பே, சாம்சங் பேலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே கார்டில் ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் ஆப்பிளில் அப்படின்றது நம்மளாம். ஓகே? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உருட்ட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷோ ஆகுதுங்க. அது வந்து கொஞ்சம் வந்து இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 100 காலேஜ் ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா 100 வந்தால் என்ன, 200 வந்தால் என்ன, 10 வந்தால் என்ன, நம்ம வந்து காண்டாக்டில் போய் சர்ச் பண்ணி தானே எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ஸோ காண்டாக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு காண்டாக்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐக்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆப்பிள் மொபைல் தொலைஞ்சிருச்சு, இல்லை தண்ணியில் விழுந்துச்சு, இல்லை டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், காண்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஐடியை வேறு ஏதாவது மொபைல் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்துடும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பரை டைப் பண்ணுறோம், யாருக்கா ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா இடையில ஒரு நம்பரை டெலிட் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியாதுங்க ஆப்பிளில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். இவ்வளோ காசு போட்டு வாங்கி இது கூட பண்ண முடியாடையா குமார் அப்படின்ற மாதிரி கலாய்ப்பீங்க. தெரியுது என் ஃப்ரெண்டு என்ன அப்படி தான் கலாய்ச்சான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது, ஆப்பிள் கம்பெனிக்கார சேஃப்டின்னு சொல்லிட்டு இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்கான். லாஸ்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிட்டு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க் கொடுத்துருப்பான், தலைக்கிலாக தண்ணி குடித்தா என்ன, இல்லை தலைக்கிலாக தொங்க வச்சுட்டு தண்ணியை ஊற்றினா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை விட்டுடலாம். ஓகே? ஸோ இதெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணானுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது? இந்த ஐக்ளவுட் விட்டு வெளியில் போவோம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு புண்பட்ட மாதிரி இருக்குது. புண்பட்ட மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசருங்க. ஸோ மெசேஜ். ஓகேவா? ப்ரௌசருக்கு முன்னாடி மெசேஜ் இருக்குது. மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெசேஜும் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகும். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ண மெசேஜை 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆண்ட்ராய்டில் பார்க்கல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக ரீசன்ட் டெலிட்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு மெசேஜை திரும்பி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கும். ஃபோட்டோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ட்ராஸ்ட்டில் போய் சேவ் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌசர் சொல்லி ஆகணும். ப்ரௌசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு தானே யூஸ் பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக். ஐயோ, இதை சொல்லியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா
இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன்று நீங்கள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணி மியூசிக் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது 2000 போயிட்டு இருக்கு. லோக்கல் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, ஆப்பிளோட லைட்னிங் பென்ட்ரைவ். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து விங்க் மியூசிக்கு இல்லை ஜியோ மியூசிக்கு ஏர்டெல் மியூசிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பாட்டு கேட்க முடியும். என்ன ப்ரோ 100,000 ஃபோன் வாங்க இதை வந்து 100-200 சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறது புரியுது, பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா க்ரோமில் உட்காந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டாகணும். ஆனால் இங்கே வந்து ஸ்டோரேஜ் பார்த்தா அது ஆப்பிள் இல்லை, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் எடுக்கிறதே அது பார்த்தீங்கன்னா 1000 GB கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டையா நாமமாக அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிடும், பெருசாக போட்டுருவானுங்க. ஓகே சார் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே அவனுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீமியமாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க ப்ரீமியமாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்பிளோட வேறு எதுலேயும் பெஸ்ட்டாக எடுக்க முடியாது அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே மாட்டேன். S20 இருக்குது, S23 இருக்குது, புரியுது சொல்கிறது. ஆனால் அது ஓவர் சேச்சுரேட்டட் ஆகும் சாம்சங்கில், நான் கம்பேர் பண்ணியே பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து வச்சுனா வச்சுருக்கான் S23 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கான். அதை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளில் என்ன கண்ணில் பார்க்குறீங்களோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுது. S23 கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது, கலர்ஃபுல்லாக காமிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்ணில் பார்க்குற வெர்ஷன் அப்படியே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் எடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஆண்ட்ராய்டே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங் எடுங்க. நீங்கள் சாம்சங் எடுக்கிறது தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஆப்பிள் எடுத்தது காரணம் வீடியோ. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாங்க ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக அட்ஜஸ்ட் ஆகுது ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு எடிட்டிங் இருக்குல்ல அது காப்பி பண்ணிட்டு 100 ஃபோட்டோக்கு அட் த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பேஸ் பண்ண முடியும், அது வேறு லெவல் ஓகேவா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து தான் அவன் ஆப்பிளுக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஏன் சாம்சங்கில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் பார்க்கல அவ்வளோதான், மற்றபடி நான் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் சொல்லவே முடியாது. சாம்சங்கில் ப்ரீமியம் மாடலில் கூட இது மாதிரி இருக்கலாம் ஓகேவா. சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஜிமெயில் ஐடிலாம் லாகின் பண்ணி அதில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆப்பிள் ஐடிலாம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஓகேவா. ஸோ ஏதோ மொபைல் லாகின் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக லாகின் பண்ணி வச்சிருக்கேன். பேக்கப் பண்ணுற ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து ஏதாவது மொபைல் இதாகுது அப்படின்னா ஆக தான் செய்யும் ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடுன்னு காமிக்குது. ஸோ ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகுது. அப்படி டவுன்லோட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா சில சமயத்தில் வந்து ஃபைல் மேனேஜர் ஸ்டோர் ஆகுது, சில சமயத்தில் ஃபைல் மேனேஜரில் காட்டவே மாட்டேது அந்த ஒரு வீடியோவை. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, இங்கேருந்தே ஷேர் பண்ணால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நானே. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்னு கூட சொல்லலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபோர்டு. ஐயோ இந்த ஜிபோர்டில்ருந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும்பாப்பா. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது, இங்கிலீஷ் வேர்டெலாம் கரெக்டாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிபோர்டு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்மளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டங்கிலீஷில் டைப் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக ஆப்பில் அது கொஞ்சம் பண்ண முடியல. ஸோ சஜஷன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமிக்க மாட்டேங்குது. அது வந்து சொல்லி தான் அவனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா சாரின்னு கீழே வந்துடும். ஆனால் ஆப்பிள் அப்படி வரவே வராது, நீங்கள் அந்த வேர்டை கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அது வந்து நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரவரை இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட் மாப்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டைப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாப்பா. ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா டங்கிலீஷில் டைப் பண்ணலாம், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் தமிழ்லேயே டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக்னு கூட சொல்லலாம், இது எனக்கு பிடிக்கல ஓகேவா. ஸோ ரைட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் ஓகேவா. அது மற்றவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா A to Z வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ணவும் முடியாது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஓகேவா. ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேர் A16 பயானிக்கே இல்லை A17 இதில் A16 நினைக்கிறேன். ஸோ பட்டை கிளப்புதுங்க, ஃபோட்டோ வீடியோலாம் 4K எடிட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெண்டரிங் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆப்பிளுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது புரியுது ஓகே ரைட்டு விட்டுறலாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டை உங்களால் அனுப்பவே முடியாதுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாக்குமெண்ட்டாக இருக்க என்னென்ன இருக்கோ அதை தான் வந்து அனுப்ப முடியும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபைல் மேனேஜரில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு போயிட்டு அங்கே போனாலுமே ஃபோட்டோ வர மாட்டேங்குது, வீடியோ ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வருது, ஆனால் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ண முடியலை. என் ஃப்ரெண்டு என்னை கலைத்து விட்டான்,
இவ்வளோ காசு கொடுத்து இது சின்ன விஷயம் கூட வாடா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அப்படின்ற கெத்தில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ வந்து நான் விட்டுறலாம், மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மொபைலோட ஃபுல் ரிவ்யூ இவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் கேமிங் சென்டர்னு ஒன்று தனியாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுமே எல்லாத்துமே இருக்குது. 10,000 மொபைலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் சென்டர்லாம் இருக்குது. ஆனால் ஆப்பிளில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆப்டிமைஸ் பண்ணி கேம் விளாட்றதுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ கேம் விளாடும்போது கண்டிப்பாக ஆப்பிள் மொபைல் ஹீட் ஆகுதுங்க. ஓகேவா? ஸோ அது இந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தார், ப்ரோ நீ கவர் போட்டு விளாட்ற கவரை கழுட்டு ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே ஃபாலோ பண்ணினா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து கவர் போட்டு யாராவது விளாடிங்க அப்படின்னா கவர் கழட்டிட்டு விளாடுங்க, கண்டிப்பாக ஹீட் கொஞ்சம் கம்மியாகுது. அது நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கேமரா ஃபோட்டோ வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், பட்டாசாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அல்டிமேட்டான ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஐஃபோனில். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ காசு போட்டு ஒருத்தானு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இந்த காசுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 பவுன் செயினு இல்லை 3 பவுன் செயினு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். உங்கள்ட்ட காசு இருந்ததுன்னா வாங்க, இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சைடு வராதிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மொபைலில் காசு கொடுத்து வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அக்சசரிஸும் ஒன்று காசு கொடுத்து வாங்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு ரிங்டோன் மாத்திரம் கூட காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, A to Z வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கட்டுமா வேணாமா அப்படின்றத அவன் முடிவு பண்ணிக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிளை பற்றி வேறு ஏதாவது தேவைப்படுதா, வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டவுட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஆல்ரெடி எல்லா வீடியோவும் போட்டேன், கேமரா எப்படி இருக்கும், வீடியோ கேமிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணிங்க நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு இன்ஸ்டால் ஆயிடுது, அப்டேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டும் போகும், ப்ளஸ் பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அது பெட்டரு. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கனால அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அவ்வளோதான், தேங்க்யூ சொல்லிடலாம் இந்த ஒரு வீடியோ இதோட. ஸோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டால் தெரியும், இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கே தமிழ் கேமிங் சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வரும், அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.